வெல்கம் டு ஜெய் டிவி. இது வரைக்கும் நீங்கள் யாராவது என்னோடய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இங்கே ரெட் கலர் பட்டன் இருக்குது பாருங்கள், அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்பது என்ன ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துன்னு வாங்க, அப்போ தான் நம்ம சொல்கிறது புரியும். நீங்கள் நடுவில் நடந்து ஓட்டிட்டீங்கன்னா அந்த செக்ஷன் எங்கே பண்ணுறோம் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு புரியாது. மவுசர் கர்சர் பாயிண்ட்டை கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அவர் சர்வீஸ் ஃபுல்லாக எடிட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷன் போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ எலிமெண்ட்டில் போய்ட்டு டெக்ஸ்ட் எடிட்டரை ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான கரெக்டாக எக்ஸாக்டாக அளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு செக்ஷன் போவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூணாக பிரிச்சுருக்காங்க, ப்ளஸ் மவுஸ் ஒர்க் பண்ணால் ப்ளூ கலரு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்ட்டு இந்த செக்ஷனில் பார்ப்போம். இப்போ மூணு கோலம் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிறாங்க. ஐகான் ப்ளஸ் பவர் மாறும்போது கலர் மாறுது, ஓகேங்களா? ஜஸ்ட்டு நான் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் செக் பண்ணுறேன். இதை போய்ட்டு ஐகானை கிளிக் பண்ணுறேன். டிஸ்பிளே வியூ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, சர்க்கிள் ஸ்கொயர் டேப்பும் பண்ணிக்கலாம், சர்க்கிளும் பண்ணிக்கலாம். ஸோ அதை எங்களுக்கு சென்டர் கொடுத்துறேன். ஒரு ஸ்டைல் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் பண்ணும்போது சர்க்கிள் வரும் பாருங்க, ஓகேங்களா? இதில் பார்த்தா அதே கான்செப்ட் தான், ஃபோர் பண்ணும்போது சர்க்கிள். இப்போ நார்மலில் போயிட்டு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? ஐகான் பாக்ஸ் இருக்கு பாருங்க, இதை வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டு டைப் இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைன் ஆட் ஆகிடுச்சு, டிஸ்கிரிப்ஷன் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே இருக்க மாதிரி இருக்கா பார்த்தா இல்லை, ஓகே, நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம்.
கலர் கான்செப்ட் தான் மாற்றுற மாதிரி இருக்குமே தவிர இதோட ஒரிஜினாலிட்டி மாறாது. ஜஸ்ட் எடிட் கொடுத்தீங்க, எடிட் கொடுத்தீங்கன்னா இங்கே போய்ட்டு செகண்ட் எடிட் கலர் சூஸ் பண்ணுங்கள். நார்மலாக இருக்கும்போது இதோடைய கலர் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். பேக்ரவுண்ட் வந்து லைட் கிரே இருக்கணும். ஓவர் பண்ணும்போது ஐகான் ஒயிட்லேயும் பேக்ரவுண்ட் ப்ளூலையும் மாறணும். ஜஸ்ட் இப்போ டைட்டில் சைடு வரும், டைட்டில் வந்து ப்யூர் பிளாக் கொடுக்காம கொஞ்சம் அதில் வந்து இப்போ இதோடைய ஃபான்ட் செட்
நெக்ஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே அப்டேட் பண்ணது அவங்க வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். வெயிட் பண்ணுவோம், லோட் ஆகுது. வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஐக்கான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஐக்கான் எஸ்விஜியாக இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட ஐக்கான் இல்லை, நான் லைப்ரரியிலேருந்து எடுத்துக்கலாம். இங்கே லைப்ரரி இருக்குது, இதில் இருக்க ஐக்கானை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதில் ஒரு சில ஐக்கான்ஸ்லாம் இருக்கும், பேப்பர் ஐக்கான்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு பாக்ஸுக்கும் 20 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்களும் ஒரு ஒரு பாக்ஸ் உள்ள பேடிங் வந்து 20 பிக்சல் அப்படின்னு மாற்றிக்கோங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அப்டேட் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்சியேஷன் இருக்க கண்டென்ட்லாம் எப்படி நம்ம இதில் இருக்க டிசைன் மாதிரியே இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பட்டன் போட்டிருக்காங்க, நீங்களும் அந்த மாதிரி பட்டன் போட்டுக்கலாம். ஸோ எத்தனை வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே லைன் வேணும்னா பக்கத்தில் நீங்கள் அந்த ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிட்டு அந்த லைன் சிஎஸ்எஸ் கொடுங்க. இப்போ அடுத்தது நான் இந்த செக்ஷன் போகிறேன். ஸோ அபோட செக்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் திங், ரெண்டு காலம் சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த டிசைனில் ரெண்டு காலம் இருக்குது. ரெண்டு காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் உள்ள. பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த சர்வீஸோடைய ஸ்டைல் தான். ஸோ நான் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த சர்வீஸை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இதை போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்டைல் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். எப்படி ஆகிடும்? இங்கே கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது. நம்மளோட போட்டோஸ் மட்டும் தான் தேவை. நான் ஹெட்லைன் மட்டும் சின்னதாக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன். அதுக்கு முன்னாடி அந்த பார்டரை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு
நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒன் பை ஒன்னா என்ன எடிட் பண்ற எப்படி எடிட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவனமா பார்க்கணும். அப்புறம் கொஞ்சம் விட்டுட்டாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப எது பெட்டர்னு உங்களுக்கு தெரியாம ஆகிடும். ஸோ அந்த இடத்த நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த பாக்ஸில் செலக்ட் பண்ணி ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகுதுன்னா ஃபாண்ட் வந்து நெட்லேருந்து எடுக்குது, அதனால தான் சில டைமில் லோட் ஆக மாட்டேங்குது. இன்டர்நெட்ல எடுக்கிறதுனால லோட் ஆகுது. பார்த்தீங்கன்னா இது வந்துச்சு ஆல்மோஸ்ட். ஆனால் இங்கே ஃபுல் சைஸாக இருக்கே, அந்த சைட்டில் பார்க்கும்போது இங்கே ஃபுல் சைஸாக இருந்துச்சு நம்மளுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். இங்கே போயிட்டு வேறு செக்ஷனை எடிட் பண்ணுங்கள். இங்கே போயிட்டு பாக்ஸ்னு இருக்கும், ஃபுல் வித் கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா வித் ஆகிடுச்சு. ஸோ இந்த சென்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் சென்டரில் வரும். ஸோ அந்த மாதிரி எப்படி கிளிக் பண்ணுறது, இதை எடிட்டை போயிட்டு இந்த கிளிக் பண்ணணும், லே அவுட் போங்க, இதில் போயிட்டு வெர்டிகலாக வாங்கி மிடில் கொடுங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே மிடில் வந்துடும். ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். வந்துச்சு பார்த்தீங்களா. ஒரு சில டைமில் வராத மாதிரி தோணும். ஸோ அப்போ அப்போ என்ன பண்ணுறீங்க, வரலான்னு நினச்சின்னு போகிறீங்க, கண்ட்ரோல் எஃபை கொடுங்க. அதாவது உங்கள் ப்ரௌசர் கேட்ச் கிளியர் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அழகான டிசைன் ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இருக்கிறத ஆட் பண்ணலாம். பாய்.